வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு விதமான பொடி தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம சட்னி வைக்கணும்னா பரவாயில்லைங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு வெங்காய பொடி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு டக்குன்னு வேலையை முடிக்கலாங்க. ஈஸியாக சட்னி ஒன்றும் வைக்க வேணாம். அந்த மாதிரி பொடி தோசை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பேச்சுலர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, நான் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் மேலே தூவும்போது உப்பெல்லாம் நம்ம போட முடியாது, தூவும்போது அங்கங்கே தான் விழுகும். அப்போ ஒரு சொன்ன ஒரு இடத்துல உப்பு கக்கும், ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துடலாம். வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் இப்போ உப்பு பிடிச்சிருங்க. அப்போ நம்ம மேலே தோசை மேலே தூவி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெங்காயத்திலும் உப்பு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கொள்ளுப்பொடி தூவிக்கலாங்க. சிம்மில் போட்டுக்கோங்க தோசையை, தீ குறைச்சி வச்சுக்கோங்க சிம்மில். ஏன்னா அடியில் நமக்கு கறி ஏறும். இப்போ மேலே வெங்காயம் தூவி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பொடி விருப்பப்பட்டால் நிறையா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடி நிறையா தூவி இது மேலே இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பொடி தோசைக்கு இந்த மாதிரிலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விருப்பப்பட்டால் உங்களுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. சிம்மிலே போட்டுக்கிறணும். இப்போ நம்ம தோசை எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான கொள்ளுப்பொடி வெங்காய தோசை ரெடி ஆச்சுங்க. நம்ம சைடிஷ் ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும். பேச்சலோட டைப் பண்ணலாம். இப்போ எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ எள்ளு பொடி தோசைங்க, லைட்டாக மயம் தூவிட்டுக்கலாங்க. சிம்மில் போட்டுங்க நான் சொன்ன மாதிரியாகவும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட லைட்டாக வெங்காயம் தூவி கொடுக்கலாம். வெங்காயம் தூவி கொடுத்துக்கறலாம். சைடு செய்துமே வேண்டாங்க, இதுவே போதும். ஒரு தோசை சாப்பிட்டாலுமே மேலேயும் நம்ம பொடி தூவி கொடுத்துக்கலாங்க. கைட்டை தூவுங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் நமக்கு அப்படியே விழுவுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க நமக்கு எள்ளு பொடி தோசையும் கொள்ளு பொடி தோசையும். அதில் லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டை நம்ம வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் அப்போ நம்ம தோசையோடு ஒட்டிக்கிறோம் பிரிஞ்சு போகாமல். இதை நம்ம இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுக்கோங்க. எடுத்துக்கலாங்க. சூப்பராக நம்மளுடைய எள்ளு பொடி தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க. இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெண்டு விதமான பொடி தோசை ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.